நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை காமராஜர் நகர் காணியை சேர்ந்தவர் தான் ராஜேந்திரன் இவருடைய மனைவி மனைவிதான் நல்லம்மாள் வயது அறுபத்தைந்து இவர்களுக்கு சிவகுமார் வயது நாற்பத்தி ஏழு என்ற மகனும் லதா என்ற மகளும் உள்ளனர் சிவகுமாருக்கு திருமணமாகவில்லை இவர்கள் சொந்த ஊரான மின்னம்பள்ளியில் உள்ள ஒரு நிலங்களை விற்றுவிட்டு கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்புதான் அம்மாப்பேட்டையில் குடியேறினார்கள் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் நல்லம்மாள் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இதையடுத்து தனது தாயை கொலை செய்து விட்டதாக கூறி சிவகுமார் அம்மாப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் பின்னர் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் சிவகுமார் போலீசாரிடம் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்துள்ளார் அம்மாப்பேட்டை திரிவிகா நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தாசில்தாரின் மனைவியான ஜெயலட்சுமி வயது அறுபத்தி மூணு இவருக்கு இரண்டு மகன்கள் இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது சிவகுமாருக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலட்சுமியுடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இதையடுத்து சிவகுமார் வீட்டிற்கு ஜெயலட்சுமி அடிக்கடி வந்து சென்றுள்ளார் அவர்கள் உல்லாசமும் அணிவித்து வந்தனர் இதனால்தான் சிவகுமார் திருமணம் செய்வதையே தவிர்த்து வந்துள்ளார் இதற்கிடையில்தான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நல்லம்மாள் சிகிச்சை பெற வசதியாக மகள் வசித்து வரும் அம்மாப்பேட்டைக்கு வர முடிவு செய்தார் இதற்காக அவர்களின் சொத்துக்களை விற்க முடிவு செய்தனர் நிலங்களை விற்றதன் மூலம் ஒன்னே ஒன்னேகால் கோடி கிடைத்தது இந்த பணத்தின் மூலம் அம்மாப்பேட்டையில் நிலம் வாங்கி வீடு கட்டு வீடு க கட்டப்பட்டு வருகிறது மேலும் சிவகுமார் தனது தாய் மற்றும் தங்கையிடம் அவ்வப்போது செலவுக்கு பணம் கேட்டுள்ளார் அவர்களும் அவர் கேட்கும் போதெல்லாம் ஆயிரக்கணக்கில் பணமும் கொடுத்துள்ளார் அந்த பணம் மற்றும் நகைகளை சிவகுமார் ஜெயலட்சுமிக்கு கொடுத்து வந்துள்ளார் இதை அவருடைய தாய் கண்டித்து வந்துள்ளார் இதனால் தனது கள்ளக்காதலுக்கு நல்லம்மாள் இடையூறாக இருந்து வந்துள்ளார் அவரை கொலை செய்ய சிவகுமார் மற்றும் கள்ளக்காதலியான ஜெயலட்சுமி இரண்டு பேருமே முடிவு செய்ததாக கூறப்படுகிறது அதன்படிதான் நேற்று முன்தினம் சிவகுமார் சேலையால் நல்லம்மாள் முகத்தை மூடியதுடன் வாயையும் பொத்தியுள்ளார் அவருக்கு உதவியாக ஜெயலட்சுமி நல்லம்மாள் கையை பிடித்திருக்கிறார் பின்னர் அவரை கொலை செய்துவிட்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினர் முன்னதாக நல்லம்மாளுக்கு வழக்கமாக கொடுக்கப்படும் மாத்திரைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாகவும் கொடுத்துள்ளனர் இவ்வாறு சிவகுமார் வாக்குமூலத்தில் கூறியதாக போலீசாரும் தெரிவித்தனர் இந்த கொலை குறித்து அம்மாப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் நல்லம்மாளின் மகளான லதா புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டரான கிருஷ்ணமூர்த்தியும் வழக்கு பதிவு செய்து சிவகுமார் கள்ளக்கதையான ஜெயலட்சுமி ஆகியோரை நேற்று அதிரடியாக கைது செய்தனர் பின்னர் அவர்களை சிறையில் அடைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இந்த கொலை சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி